உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் நகட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. என்னோட இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நகட் செய்கிறதுக்கு நான் ஒரு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து அதோடய ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நான் மிக்சிக்குள்ளே போட்டுக்கிறேன். அப்புறம் சிக்கன் வந்து போனே இல்லாத சிக்கனை எடுத்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக போட்டு இதையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அந்த ப்ரெட்டோடு சேர்த்து இப்போ அந்த ப்ரெட்டோடு இதையும் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. நான் எடுத்திருக்க சிக்கனோட அளவு வந்து 300 grams. இப்போ இது கூட வந்து நல்லா காரமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அதே கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோயா சாஸ் ஒரு முடி எடுத்துக்கோங்க, அதுவும் 1 ஸ்பூன் அளவு தான் கணக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நான் ஒரு போர்டில் வந்து நல்லா இந்த மாதிரி நான் விரித்து வச்சு மேலெல்லாம் எண்ணெய் தடவி ஈவனாக இதை வந்து விரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பீசஸாக இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி சதுர சதுரமான பீஸாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி திக்னஸ்லேயே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் ஒரு எக்கு வந்து உடச்சி நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். வெளியில் கோட்டிங்காக இதை நம்ம பண்ணிக்கலாம். எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த பீஸை எடுத்து எக்கில் போட்டுட்டு எக்லேருந்து எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதை நல்லா கோட்டிங் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம எல்லா பீஸஸையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் கோட்டிங் இருக்காப்புல நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் போட்டு கோட்டிங் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லாத்தையும் 1 பை 1 அடுக்கிக்க போகிறேன். ஏன்னா இதை வந்து நான் இப்போது செய்ய போகிறதில்ல. இதை வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறேன். அதுக்காக இதை நான் மத்தியானம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு டைட்டாக ஏர்டைட் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போ பொரிக்கணுமோ அப்போ எடுத்து நீங்கள் எண்ணெயில் ஸ்ட்ரைட்டாக பொரிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது. கொஞ்சம் எண்ணெயிலே அழகாக ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், உங்களுக்கு எப்படி பொரிக்கிறதுன்னு காட்டுறேன், எப்படி வரதுன்னு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ரெட் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு. உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கோம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இது மாதிரியே நீங்கள் எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.